ஆண்டவர் உங்களோடு பேசணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை, ஒரு வரியை கர்த்தர் நினைவு போட்டினார். ஹல்லேலூயா. ஆமாம், இது வரைக்கும் இந்த வரியிலிருந்து நான் பேசினதில்லை பெண்கள் கூட்டத்திற்கு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான், பெண்களுக்குரிய பகுதி தான். ஆனால் அதில் இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். எடுத்தவர்கள் எனக்காக வேகமாக சத்தத்தை உயர்த்தி, நீதிமொழிகள் 31:18 கடைசி பகுதியை வாசிப்போம். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டி என்னுடைய இதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவள் விளக்கு அணையாது இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க, என் விளக்கு அணையாத விளக்கு? ஹல்லேலூயா. ஆமென். அங்க ஒரு வார்த்தை முன்னாடி இருக்கு, இரவிலே. இரவிலே அவள் விளக்கு என்ன பண்ணாதான்? அணையாது இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் என்னோட இருதயத்தில் வைத்து அனுப்பின ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் சில மங்கி எரிகிற திரிகளை எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், அணையிற மாதிரி தான் இருக்குது இந்த விளக்கு. எது? ஏன்னா அந்த அளவுக்கு காற்று அடிக்குது, அந்த அளவுக்கு போராட்டங்கள். பொதுவாகவே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், தேவ சமூகத்துக்கு வரத்துக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். நல்லா ஜெபிப்போம், நல்லா ஆராதிப்போம், நல்லா கொடுப்போம், நம்மளால் முடிஞ்ச ஊழியத்தை தேவாலயத்தில் செய்வோம். ஆனால் எல்லாமே செய்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் காணப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு சோர்வு நமக்கு வரும். இல்லை எனக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? வரும், வருதா இல்லையா? நம்மளுடைய லைஃப்பில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சோர்வு காணப்படுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்க போகிற அந்த அக்கினி, எத்தனை காற்று அடித்தாலும் எவ்வளவு புயல் வந்தாலும் இந்த விளக்கை யாராலையும் அணைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அணையாத விளக்கை கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்ண போகிறார்? ஏற்ற போகிறார். ஆமென். சும்மா நம்ம யோசிச்சு பாருங்க, சாதாரணமா ஒரு காற்று அடிச்சாலே ஒரு விளக்கு என்ன பண்ணிடும்? அணைஞ்சு போயிடும். ஆனா இந்த காட்டு தீன் ஒண்ணு இருக்காது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் காட்டு தீ? பாத்திருக்கீங்களா? இந்த காட்டு தீ கொஞ்ச இடத்துல சும்மா என்ன பண்ணும்? எரிஞ்சிட்டு இருக்கும். இப்ப இந்த தீய காடு முழுசும் அனுப்புனது யாரு சொல்லுங்க? காற்று தான். கரெக்டா இல்லையா? காற்று அடிக்க அடிக்க தான் இந்த தீ என்ன பண்ணுச்சு? ஃபுல்லாக பரவுச்சு. அப்படிதான் நீங்களும் நாங்களும். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் விளக்கு அணைஞ்சிரும், அவங்க விளக்கு மங்கி எறி ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. காற்று அடிக்கும்போது தான் இன்னும் அதிகமாக பரவும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மைதானே? அந்த பிரச்சனை தானே நம்மளை ஜபிக்கிறவங்களாம் மாத்துச்சு, அந்த போராட்டம் தான் நம்ம சபைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த பிரச்சனை வரலாம் வந்திருப்போமா இங்கே? இல்லை. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்த எல்லாம் நன்மைக்கு. உண்மையா? எல்லாமே நன்மைக்கு. நம்ம பார்வைக்கு அது தீமையாக இருந்தால் கூட, அது ஒரு பெரிய அலை போல் நம்ம மேலே மோதி அடித்தா கூட, அந்த அலை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் நம்மளை சேர்த்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே நல்லது சொல்லுங்களேன். எல்லாமே இந்த ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்ல மாட்டேன், பொதுவாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறத விட ஆவிக்குரியவர்களாக நம்ம மாறணுன்றதான் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்கள் சகலத்தையும் நிதானித்து அறிவார்களாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலோ, ஒரு தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலோ, இல்லை ஒரு ஏமாற்றங்கள், ஒரு இழப்புகள் ஏதாவது வந்தாலோ, ஒரு ஆவிக்குரியவங்க ஒரு பிரச்சனை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அதை ஆராய்ந்து நிதானித்து பார்ப்பாங்க. ஆமென். இப்போ நம்ம இங்கே ஒரு மாமியார் கேரக்டர் பார்த்தோன்னு, என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி, என் பையனுக்கு இங்கே கேட்டாக, என் பையனுக்கு அங்கே கேட்டாக, உனக்காக கட்டி கொடுத்தேன், இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு சில, ஏன்னா இதோடைய எஃபெக்ட் எல்லாம் அவங்களே அழகாக அதை சொல்லிட்டாங்க. என்ன எஃபெக்ட்டு? சீரியல் எஃபெக்ட் தான். அதை பார்த்து பார்த்து அதே மாதிரி ஒரு குணம் நம்ம அந்த வார்த்தைகள் நம்முடைய வாய்களில் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வர ஆரம்பிக்குது. அப்படி பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோறு வர ஆரம்பிக்குது. ஆமாம் தானே? சில நேரத்தில் இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்றது வந்து ஒரு சாதாரண பார்வை. இல்லை, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்திரீ அதை பார்த்தானா, இல்லை
இந்த வார்த்தை என்னை மனமடி வாக்குறதுக்காக வர்ற வார்த்தை, இது அவங்க இல்லை. அவர்களுக்கு பின்னணியில் என்ன மனமடி வாக்கு பிசாஸ் என்ன பண்ணுறான், அவங்க வாயை அவங்கள நம்ம கோச்சிக்க மாட்டோம், அவங்கள நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடிந்து கொள்ள மாட்டோம். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை அழலு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு நிறைய பெண்கள் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஆவியின் கண்கள் இல்லை. மாம்ச கண்கள்லேயே பிரச்சனையை பார்க்கறதுனால மற்றவர்களைப் போலவே நம்மளும் பிரச்சனைகளை கையாளுறோம். ஆனால் ஆவிக்குரியவர்கள் எப்படி கையாளணும் தெரியுமா? இது என்ன ஸ்பிரிட், இது என்ன பிரச்சனை, இதுக்கு பிரச்சனை என்ன, பின்னாடி என்ன இருக்குது, இதோடைய நோக்கம் என்ன? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம தான் சும்மா ஜபிப்போம், பொதுவாக ஜபிப்போம், பொதுவாக இது பண்ணுவோம். ஆனால் பிசாசு எப்பவுமே டார்கெட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் எதையுமே செய்வான். அவன் சும்மா என்ன பண்ண மாட்டான், ஃப்ளூக்கிலலாம் அடிக்க மாட்டான். அவன் அடிக்கிறானா டார்கெட், அந்த வார்த்தையை பேச வைக்கிறானா ஒரு நோக்கம், அந்த கிரியை நம்ம வாழ்க்கையில் செய்ய வைக்கிறானா ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரியவர்களை கர்த்தர் நம்மை மாற்றப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விளக்கு எரியணும்னா அந்த விளக்குக்கு என்ன வேணும், ஆமாம் தானே, அதுதான் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வேதம் 92:10 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு புது எண்ணெயால் நீர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த அபிஷேகம் வேணும், புது எண்ணெயின் அபிஷேகம்? இது வரைக்கும் நீங்கள் எரிஞ்சிங்க, அல்லேலூயா. இரவாக இருந்தால் கூட வெளிச்சம் தருகிற ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய பெண்கள். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் எப்படி மாற்றப்போகிறார்னா, அது இரவு தான் ஆனால் அவங்க விளக்கு அணையாது, அது ஒரு இருளான சூழ்நிலைமை தான் ஆனால் அந்த விளக்கு அணையாது. உங்களுக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு ஏற்றப்போகிற ஒரு விளக்கு, உங்கள் மேலே கர்த்தர் ஊற்றப்போகிற ஒரு எண்ணெய், இந்த அபிஷேகமும் இந்த அக்கினியும் உங்களை என்ன செய்ய போகுதுன்னா, இருளிலே பிரகாசிக்கிறவர்களாய் வைக்க போகுது. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் எல்லாம் உலகத்தை சுற்றிலும் காரிருள் மூடும் அப்படிதானே வசனம் சொல்லுது. ஆமாம், இந்த காலத்தில் கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறத விட பெரிய போராட்டங்கள், நம்ம அப்பா அம்மா சந்தித்ததை விட, உங்கள் அம்மா சந்தித்ததை விட, உங்கள் அம்மாவுக்கு உங்களை வளர்க்குறதுல எவ்வளோ சேலஞ்ச் இருந்ததோ அதை விட 100 times நீங்கள் உங்கள் பிள்ளை வளர்க்குறதுல சேலஞ்ச் இருக்கும். ஆமாம், உங்கள் பிள்ளைங்க அதை விட பல மடங்கு சேலஞ்ச். இப்போ இந்த காலத்தில் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு லவ் பண்ணக்கூடாது, அது ஒரு சேலஞ்ச். நம்ம பிள்ளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, நேசித்து அவ சித்தத்தின்படி அவ விருப்பத்தின்படி எதையும் ஒன்று செஞ்சிடக்கூடாது, அது உங்கள் சேலஞ்ச். ஆனால் உங்கள் பிள்ளை இருக்காங்க பாருங்கள், அவங்க வளர்க்கும் போது பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி வளர்க்க வேண்டியதாக இருக்கும், அதை யோசிக்கணும். இப்போல்லாம் லவ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ ஆனால் ஆணும் பெண்ணும் காலம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குல்ல, எவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இருள் தான், இரவு தான், ஆனால் அவள் விளக்கு அணையலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அவள் விளக்கு அணையாதிருக்கும்னு சொல்ல, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். எவ்வளவு இருளான சூழ்நிலை, எவ்வளவு போராட்டத்தின் நடுவில், எவ்வளவு பிரச்சனை நடுவில் இருந்தாலும் உங்கள் விளக்கு எரியும் பொழுது கர்த்தர் உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. 1000 ஆண்டுக்கு வேண்டாம், ஒரே ஒரு அம்மா போதும், ஒரே ஒரு அம்மா. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. வேதத்திலும் நான் பார்த்துருக்குறேன், என் வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்குறேன். எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் ஒரு தாயினுடைய அணையாத விளக்கு அந்த முழு குடும்பத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் பிரகாசிக்கணும்னா உங்கள் விளக்கு எரியணும். உங்கள் குடும்பம் வளர்ந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இந்த உலகத்துக்கு முன்னாடியும் உங்களை வெட்கப்படுத்தின மனுஷருக்கு முன்னாடியும் நான் நின்று காமிக்கணும் அப்படின்னா உங்கள் விளக்கு அணையாது இருக்கணும். அல்லேலூயா. பிசா சொல்லுவான், பாரு உன் புருஷனை, பாரு உன் பிள்ளைகளை, அதை பாட்டு சோர்ந்து போக பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இல்லை, என் விளக்கை நான் இன்னும் எரிய செய்யணும், என் விளக்கு எரியணும், என் விளக்கு எரியணும், நான் இன்னும் பிரகாசிக்கணும். உங்கள் ஒருத்தருடைய வெளிச்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு இருளான ஒரு ரூம்குள்ளே ஒரு விளக்கை கொளுத்தின உடனே அந்த ரூம் முழுசு என்ன ஆயிடுது, வெளிச்சம் வந்துடும். ஆமாம் தானே, வெளிச்சம் இருளை அப்படியே விழுங்கிரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுக்க போகிற வெளிச்சமும் அந்த அக்கினியும் அந்த சத்துருவின் சகல கிரியையும் விழுங்க போகிறது. அது இருக்கிற இடம் தெரியாம போக போகுது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டேன். அல்லேலூயா. வெளிச்சம் வந்தா இருளை தேடினா கூட அந்த இடத்துல இருக்க. மத்தையும் 5 வாசிக்கும் பொழுது வேதம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கு. நீங்க என்னவா இருக்கிறீங்க? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அந்த வெளிச்சத்தை குறித்து என்ன சொல்லுதா, நற்கிரியைகள் சொல்லுதா? நற்கிரியைகள், அந்த வசனம் இருக்கு இல்லையா, நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப வெளிச்சத்திற்கு வேதம் எதை அடையாளமா சொல்லுதுன்னா, நற்கிரியைகளை அடையாளமா சொல்லுது. ஹல்லேலூயா.
இப்ப உங்க வெளிச்சத்தை ஒரு இருளான காலகட்டத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேத புத்தகத்திலும் அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்தகாரம், ஒரு ஒரு இரவு, பகல்னு ஒண்ணு இருந்தா இரவுன்னு ஒண்ணு இருக்குதான் செய்யும். என் வாழ்க்கையில இரவையே பிரச்சனையே நான் பார்த்தது இல்லை அப்படின்னு இங்க ஒரு சகோதரி கூட எழுந்துன்னு சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டுன்னு வேதம் சொல்லு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தை அறிந்து கொள்ற நம்ம இந்த வேத புத்தகத்துல ஒரு சில பெண்கள் எப்படி இரவுல வெளிச்சம் வீசுகிறவளா இருந்தாங்க, இருளான நாட்கள்ல அவங்க வெளிச்சத்தை எப்படி அவங்க பிரகாசிக்க செய்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வேத புத்தகத்துல யாத்திராகம புத்தகம் 2:1-3 வரையும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சகோதரி. ஆனா அவங்க பேர் நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு அவங்க பேர் தெரியும்? மோசேயுடைய தாய் அம்ரா. ஓகே, மோசேயோட அப்பா பேர் அது. ஓகே, இப்ப மோசேயுடைய தாயினுடைய பெயர் நேரடியாக இங்க கொடுக்கப்படலனாலும் மோசேயினுடைய தாயினுடைய விளக்கை குறித்து நம்ம இன்னைக்கு நேர பார்க்கறோம், பார்க்க போறோம். ஒரு இருளான காலகட்டத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு இருளின் காலகட்டம்னா என்னன்னா ஒரு அந்நிய ராஜாவுக்கு கீழே என்ன பண்றாங்க, அவங்க இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷத்துக்கு மேலாக பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கிற மாதிரி ஆண் பிள்ளைகளை எல்லாம் எதில் போட்டு கொள்ளணும், நதியில போடணும். இதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு சட்டம் வந்தா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். சும்மா நம்ம பைபிளை படிக்கும் போது அப்படியே ஒரு கதையை போல படிக்கிறத விட அதை உணர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு பெண்களுக்கும், ஏன்னா நிறைய பெண்கள் தான் கூட என்ன பண்ணிடலாம், நான் செத்தாலும் பரவாயில்ல என் புள்ள வாழணும்னு நினைக்கிற பெண்கள் தான் என்னது இப்போ இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் அப்படி கிடையாது. இப்போ ரொம்ப காலம் மாறி போச்சு, அன்பெல்லாம் குறைஞ்சி போன ஒரு காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்யணும் அப்படின்னா தனக்கு பிறந்த ஆண் குழந்தைய கொண்டு போய் என்ன பண்ணும், நதியில் போடணும். இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு இருண்ட காலத்தில் வந்த ஒரு கட்டளை. ஆனால் இந்த மகளை, இந்த ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 3 மாதம் வரைக்கும் மோசே என்ன பண்ணிட்டு இருந்தான், ஒழித்து வைத்திருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க முடியல, ஐ திங்க் சத்தம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவர் மோசே சும்மா கியா கியான்னு அழுதுருப்பார். அந்த சத்தத்தை என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3 மாதம் கழித்து கத்த ஆரம்பிப்பாங்க, ஒரு சத்தம் வரும் இல்லை. இவ்வளோ நதியில் தான் போட்டா, ஆனால் நதியில் ஒரு பெட்டியை செஞ்சு போடணுன்ற ஒரு ஞானம் இருக்குது பாருங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா, இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, அந்த ஞானமோடு கிரியை செய்கிற நற்கிரியைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்க போகிறார். ஆமே, நீங்கள் செய்கிற சின்ன விஷயம் தான், அவள் ஒன்றும் பெருசாக எதையும் செய்யலை. அவளால் கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமான வில்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ராஜாவுக்கு முன்னாடி நின்று நான் என் பிள்ளைய தரமாட்டேன் அப்படிலாம் சண்டை போட முடியாது. ஆமாம் தானே, நிறைய நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டு செய்ய முடியாததை நீங்கள் செய்கிற அற்பமான சின்ன காரியங்களின் வழியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு போய் அந்த அம்மா நின்று சண்டை போட்டிருந்தா கூட மோசே அரண்மனையில் வளர்ந்துருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் வேத புத்தகம் சொல்லுது அவளால் என்ன முடியுமோ, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் என்ன முடியுமோ அந்த கிரியைகளை, நற்கிரியைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதன் வழியாக கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். ஹல்லேலூயா. நான் என்னென்னமோ போராடி பார்த்தேன், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், யார் யாரையோ கொண்டு வந்து பார்த்தேன், எதுவுமே நடக்கலை, மாற்றங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுங்க, இசப்பா இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணுன்ற ஞானத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. வேத புத்தகம் முழுசும் பெண்களுக்கு தேவையானே அத்தியாவசியமான ஒன்றை வேதம் வலியுறுத்திட்டே இருக்கு. என்ன தெரியுமா? ஞானம், புத்தி. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, நம்ம நிறைய விஷயத்துக்காக ஜெபிப்போம். நிறைய பெண்கள் வந்து ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிப்போம், உலகத்துக்காக ஜெபிப்போம், மனுஷர்களுக்காக ஜெபிப்போம், குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நான் எப்பவுமே சொல்லுவேன், முதல்ல உங்களுக்கு ஜெபிங்க. என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க. நான் யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைக்கான காரணம் நம்ம மதியீனமா செய்த சில கிரியைகள் தான், நம்ம தெரியாம எடுத்த ஒரு சில முடிவுகள் தான். உண்மையா இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்தா எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் யாரோ ஒருத்தர் காரணம் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு தான் காரணம், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம கை காண்பிக்கிறத நிறுத்தி விட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா, நான் ஒருவேளை அன்றைக்கு பேசாமல் இருந்தா, நான் ஒருவேளை அன்றைக்கு அதை செய்யாமல் இருந்தா, நான் ஒருவேளை அந்த முடிவை எடுக்காமல் இருந்தா, ஒருவேளை என் வாழ்க்கை இங்கே இருந்திருக்காது. ஆமாம் தானே? நிறைய இப்போ பெண்கள் கூட்டத்தில் பெண்களுக்கு ரொம்ப, எனக்கு பெண்கள் கூட்டத்தில் பேச ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்கள் வந்து சும்மா கொஞ்சம் பேசினாலே அல்லேலூயா ஆமென் அப்படி ரொம்ப உற்சாகமாக உற்சாகப்படுத்துவாங்க.
பெண்கள் வந்து நல்லா ஜெபிப்பாங்க. நிறைய பேர் சபைக்கு, எந்த சபைக்கு போனாலும் ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் நிறைய ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க, வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பாங்க. மெஜாரிட்டி ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுடைய ஜபம் தான் என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஜபங்களை எல்லாம் தாண்டி கிரியைகள்னு வரும்பொழுது நம்ம கோட்டை விட்டுருவோம். கரெக்டாக ஜபம் பண்ணுவோம், ஆனால் ஜபிச்சுட்டு வந்து நம்ம ஆக்ஷனுக்கும் ஜபத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதை உணர்ந்துருக்குறீங்க. ஆண்டவரே குடும்பத்துக்கு சமாதானத்தை தாரும்னு முழங்கால் படிட்டு ஒரு மணி நேரம் ஜெபிச்சது நம்ம தான். ஆனால் வந்த உடனே கிச்சனில் பாத்திரத்தை உருட்டி நம்ம கணவரை கோபப்படுத்துறது யாரு? அதே நம்ம தான். அம்மாவா இல்லையா? நம்ம ஜெபிப்போம், ஆனால் கிரியைகள்னு வரும் பொழுது, முடிவுகளை எடுக்கும் பொழுது. சரியா? இப்போ நான் சமீபத்தில் ஒரு சகோதரியை மீட் பண்ணேன். அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அது வந்து எனக்கு ரொம்ப வேதனையும் கொடுத்துச்சு. எப்படி இப்படி இருக்காங்கன்ற ஒரு யோசனையும் கொடுத்துச்சு. நான் தற்செயலாக அவங்கள பார்க்கும்போது, நான் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் மீட் பண்ணேன். நான் அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கிறேன் சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. நான் வந்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு தான். நான் என் அம்மா வந்து ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு தான் போயிட்டுருந்தோம். ஆனால் என்ன அங்கே பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் பெரியம்மா சொன்னாங்க இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோணும். எங்கள் அம்மாவும் கன்வின்ஸ் பண்ணி கர்த்தரை அறியாத ஒருத்தருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லும் போதே கண்ணெல்லாம் கண்ணீர். இன்னைக்கு என் கணவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, என்னை சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா இப்போ சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்காங்க, எங்கள் ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் இங்கே கல்யாணம் பண்ணி வந்து சபைக்கு போகிறதில்ல. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, என் கணவர் ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறாங்க, நல்லா ஜபம் தான். இது வரைக்கும் அந்த அம்மா ஜபம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எடுத்த ஒரு முடிவு பாருங்கள். பெரியம்மா சொன்னாங்களாம், தாம் பெரியம்மா சொன்னாங்கன்றதுக்காக கொண்டு போய் கர்த்தர் ஜபம் கரெக்டாக பண்ணுறோம், ஆலயத்துக்கு கரெக்டாக வர்றோம், நம்மளால் முடிஞ்சது கரெக்டாக பண்ணுறோம். ஆனால் கிரியைகள்னு வரும் பொழுது அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு விட்ட கோட்டை விட்டது தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜப எவ்வளோ காலங்களில் நம்ம இடத்துலேருந்து என்ன பண்ணிடுச்சு, பறிச்சு போட்டுருச்சு. இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், எப்படி ஒரு ஆவிக்குரியவர் அப்படி முடிவு எடுக்க முடியும்? என் பிள்ளைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மகனை தான் நான் திருமணம் செய்வேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஆபிரகாம் சொன்னார், இந்த அந்நிய ஜனத்திலேருந்து என் பையனுக்கு, என் பையன் இப்படியே கடந்தாலும் சரி, ஆனால் ஒரு நாளும் என் பையனுக்கு அந்நிய ஜனத்திலேருந்து என்ன பண்ணக்கூடாது, நீ பெண் கொள்ளக்கூடாது. நீ பெண் அந்த வைராக்கியம் உள்ளத்தில் ஆபிரகாமுக்கு இருந்ததுனால கர்த்தர் எவ்வளோ அழகாக அந்த ரெபேக்காவை கொண்டு வந்து அந்த வீட்டில் இணைச்சார் பாருங்கள். அந்த பெண்ணை கொண்டு வந்து எப்படி இணைத்தார் பாருங்கள். கர்த்தர் செய்வார். அந்த வைராக்கியமும் அந்த வாஞ்சியும் கிரியையில் கோட்டை விடக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், அந்த அம்மா செய்தது அவங்களால இயன்ற ஒரு நாணர் பெட்டியை செய்து அதற்குள்ளே தன் பிள்ளையை விட்டு நதியில் விட்டாங்க. கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியா, அதான் நம்ம ஆண்டுடைய டைமிங். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டுக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருந்த ஆண்டு உங்களுக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருப்பார். நீங்கள் ஆண்டுக்காக எடுக்கிற சின்ன முடிவுகள் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைச்சு அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்யலை, கர்த்தரே கிரியை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில்? என்னுடைய வாழ்க்கையில் நானும் முடிவெடுக்க வேண்டிய பல தருணங்களுக்கு முன்னாடி நின்றுருக்கேன். அந்த இடத்துல யாருக்காகவும் நான் கன்வின்ஸ் ஆனதே இல்லை. அப்போ ஒருவேளை அவங்களுக்கு என் மேலே கோபம் வந்திருக்கலாம், அப்போ ஒருவேளை அவங்களுக்கு என் மேலே வருத்தம் வந்திருக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டா, என்ன இப்படி பேசிட்டா, குடும்பத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படியெல்லாம் என்னை பற்றி என்ன வேணாலும் அவங்க பேசியிருக்கலாம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, கர்த்தர் என்னோடு பேசினதை குறித்து தான் எனக்கு. அப்படி நான் நிற்கும் பொழுது ஒரு சில வருத்தங்கள் வந்தது உண்மைத்தான், ஆனால் இன்றைக்கு என் குடும்பம் என்னை பார்த்து பெருமைப்படுது. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய குடும்பம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. துவக்கத்தில் கர்த்தருக்காக நிற்கும்போது சில இழப்புகள் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், சில உறவுகள் நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கலாம். பெரியம்மா சொல்லிட்டாங்க, என் அக்கா சொல்லிடுச்சு, அதனால அந்த பிள்ளையை நான் கொடுத்துட்டேன். ஆஹா, அக்கா என் பிள்ளை வாழ்க்கை, கர்த்தர் என்ன கூட பேசியிருக்கு, அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்காதானா உங்களுக்கு தெரியும். அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன், இப்போ ஒரு அந்த நெகட்டிவை பற்றி பேசும்போது ஒரு அக்கா பேசினாங்களே நடுவில் நின்று, அந்த மாதிரி ஆலோசனை கேட்கறதுக்காக நம்ம போகிறோம் பாருங்கள். யாரோட போய் நம்ம பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். அதனால பெண்கள் எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஐக்கியங்கள் தான் உங்களை என்ன பண்ணணும்னா பலப்படுத்தும். நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, ஒரு உலகத்தாரோ ஒரு புறஜாதியாரோ உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் அவுட்டே ஆகாது. உண்மை அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால ஒரு நாள் அந்த ஆலோசனை நீங்கள் என்ன பண்ணவே கூடாது, உடன்படவே கூடாது. கிரியைகள்னு வரும் பொழுது எல்லாரும் தூக்கி போட்டாங்க, நீயும் தூக்கி போடு. இப்போ அப்படி தானே எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்காக நிறைய பேர் தவறான முடிவுகளை தவறான கிரியைகளை செய்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சோஷியல் ப்ரெஷர், குடும்பத்தில் கிடைக்கிற ப்ரெஷர். இப்போ எல்லாரும் பண்ணாங்க, அப்போ அவளும் என்ன பண்ணியிருக்கலாம், போய் நதியில் போட்டிருக்கலாம். எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்க, எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்க. இல்லை, எல்லாரும் பண்ணுறது போல் நீ பண்ண முடியாது. உனக்குள்ளே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஹலலூயா. இந்த வெளிச்சம் அதை செய்ய ஒத்துக்கவே ஒத்துக்காது.
அல்லேலூயா. அந்த அம்மாக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்துச்சு பாருங்க, அந்த வெளிச்சம் ஞானம், அந்த நற்கிரியன்கிற வெளிச்சம், அந்த ஒரு சின்ன நாணர்பெட்டி தன்னால இயன்றதை அவள் செய்து நதியில விட்ட பொழுது கரெக்டா பார்வனுடைய குமாரத்தி, என்ன ஒரு டைமிங் பாருங்களேன், ரொம்ப நல்ல டைம். எஸ்தர் புத்தகத்துல ஆண்டவர், கடவுள், கர்த்தர், தெய்வம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து நேரடியாக தேவனுடைய கிரியைகள் அங்கே இல்லைன்னா கூட மறைமுகமாக ஒவ்வொரு டைமிங்கை பார்த்துருக்குறீங்களா, எப்படி இருக்கும் தெரியுமா? கரெக்டாக எஸ்தர் புத்தகத்தில் ஆண்டவர், கடவுள், கர்த்தர், தெய்வம்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து நேரடியாக தேவனுடைய கிரியைகள் அங்கே இல்லைன்னா கூட மறைமுகமாக ஒவ்வொரு டைமிங்கை பார்த்துருக்குறீங்களா, எப்படி இருக்கும் தெரியுமா? கரெக்டாக ராஜாவுடைய இருதயத்தில் முருதேகாய் செய்கிறத கனப்படுத்தணும்னு நினச்ச உடனே ஆமான் வந்து நிற்கிறது. அவருக்கே ராத்திரி தூக்கம் வரல, ஆமாவா இல்லையா? இந்த ராத்திரி ஆமான் போய் தூங்க வேண்டியதானே, இவருக்கு என்ன அரண்மனையில் வேலை? அவனையும் கர்த்தர் தூங்க விடாமல் அரண்மனை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்மை செய்கிறவனும் கர்த்தர் தூங்க விடுறதில்ல, தீமை செய்கிற தூங்க விடுறதில்ல. ஹல்லேலூயா. ராஜாவே தூங்க விடலை, ஆமான்னு கர்த்தர் தூங்க விடலை. எழுந்து வா, சும்மா வீட்டில் ஒருவேளை அவருக்கு தூக்கம் வர, சரி நான் சும்மா அரண்மனைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஆமான் வந்திருப்பார், வந்திருப்பாரா இல்லையா? கரெக்டாக முருதேகா என்ன நன்மை செய்தாரோ அந்த பக்கம் திருப்பப்பட்டிருக்கு, ஆமாவா இல்லையா? அந்த மனுஷன் தூங்கிட்டு இருந்தார் இல்ல, தூங்கி எழுந்த உடனே ஒரு நாலு டான்ஸ் ஆடுற பொம்பளைகளை கூட்டிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம், அன்னைக்கு நைட்டு டான்ஸ் ஆடி பார்த்துருக்கலாம் இல்லையா? ஏதாவது கீதம் வாசிக்கிற மனுஷரை கூட்டிட்டு வா, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம், மியூசிக் கேட்டிருக்கலாம். ஆனா பாருங்க, அன்னைக்கு அவரை தூங்க விடாம அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் செய்தார். நேரடியாக ஒருவேளை உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிரத்யட்சமான ஆண்டவர் என்கிட்ட டைரக்டா பேச மாட்டேங்கிறாரு, தரிசனம் ஆக மாட்டேங்கிறார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட, கர்த்தர் உங்களுக்காக மறைவில் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு சில பேர் தூக்கத்தை கர்த்தருக்கு எடுத்துதான் இருக்கிறார், அவங்களை எழுப்பி விடுறாரு, உங்களுக்கு நன்மை செய்யறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நேரடியா எஸ்தர் புத்தகத்துல கர்த்தர் என்று இல்லை என்றாலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் எஸ்தர் புத்தகத்துல ஒவ்வொரு நபரையும் இயக்கினது அவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தான் இயக்குறாரு, ஆமான கொண்டு வராரு, ராஜாவை கிளப்புறாரு, முருதேகாயை கொண்டு வராரு, கரெக்டா ராஜாத்தி போய் நிக்கிறார், எல்லாமே. ரூத் கரெக்டா தற்செயலாயின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்குன்னு, அவள் போன வயல் தற்செயலாய் போவா சொல்லதா இருந்தது. அதெல்லாம் தற்செயல்ன்றதை விட எப்படி தெரியுமா, கர்த்தருடைய பிளான். எத்தனையோ வயல் இருக்கும்போது அந்த வயலுக்கு போகணும். இன்னொன்று என்னன்னா, கரெக்டா அந்த அம்மா வயலுக்கு வர்ற நேரத்தில் போவாஸ் வயலுக்கு வரார். டைமிங்கை பார்த்தீங்களா, கரெக்டா இல்லையா? எத்தனையோ பேர் அங்கே கதிர் பொறுக்கிட்டு இருப்பாங்க, வெறும் ரூத்து மட்டும் போய் பொறுக்கல, நிறைய பேர் விதவைகள், அனாதைகள், ஒன்றும் இல்லாதவங்கலாம் போய் அதை செய்வாங்க. ஆனால் அத்தனை பேருக்கு நடுவில் அவருடைய கண்கள் போய் ரூத்தை மட்டும் பார்க்குது. அல்லேலூயா. நான் ரொம்ப சுயநலவாதி, நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு கூட்டத்துக்கு போய் உங்களை மாதிரி இப்படி உட்காந்துருக்கிறேன், உட்காரும்போது நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் என்ன பார்க்கணும், இங்கே 1000 பேர் வேணா இருக்கட்டும், எனக்கு நீங்கள் என்ன பார்க்கணும். மற்றவங்களை பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டேங்க எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் என்ன பண்ணும். அப்படிதான் போவாசின் கண்கள் ரூத்துக்கு மேலே வந்தது. எத்தனையோ விதவைகள் இஸ்ரவேல் இருந்திருப்பாங்க, இருந்திருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? ரூத்தினுடைய நற்கிரியை எப்படி கொண்டு வந்து அந்த போவாசின் களத்தில் அவளை விட்டது பார்த்தீங்களா? ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? தற்செயலாக இன்னைக்கு நீங்கள் வரல இந்த இடத்துக்கு, யாரோ கூப்பிட்டீங்க சும்மா வந்தேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒருவேளை புதுசாக இன்னைக்கு தான் நீங்கள் காலயத்துக்கே வந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் தற்செயலாக வரவே இல்லை, கர்த்தர் உங்களை ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், அவர் கொண்டு வராரு அப்படின்னாலே அவர் கண்ணு பார்க்க போகுது. அந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, ஆனால் போவாசின் கண்கள் ரூத்தை பார்க்கணும். அந்த டைமிங், அந்த நேரம் எப்படி ஆண்டவர் இயக்குறாரு பார்த்தீங்களா? ஒருவேளை உங்களால் உங்களுடைய கணவரை மாற்ற முடியல, உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியல, உங்கள் குடும்பத்தாரை மாற்ற முடியல, ஆனால் கர்த்தரால் அவர்களை இயக்க முடியும், கர்த்தரால் அவர்களை திருப்ப முடியும். நீர்க்கால்களை திருப்புவது போல ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சும்மா ஒரு நிமிஷத்தில் அவரை கர்த்தரால் மாற்ற முடியும், செய்ய முடியுமா? கர்த்தர் அன்றைக்கு செய்தார், கர்த்தர் அன்றைக்கு செய்தார். அழகா ஃபாதர் பாடின பாட்டு போவாஸ் தெரியுமா? அந்த பாட்டு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அதில் ஒரு வரி ரொம்ப அழகாக, அந்த அந்த பாட்டே ரொம்ப அழகு தான். அந்த பாட்டை நான் பாடினேன்னா இந்த உலகத்தையே மறந்துடுவேன். அந்த பாட்டை நான் எப்பெல்லாம் பாடுறனோ பாடிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. ஆனால் பாடும்போதெல்லாம் யாருமே எனக்கு இந்த உலகத்தில் வேண்டாம், அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம் போல இருக்கும். அவ்வளோ ஒரு அன்பு அவர் மேலே எனக்கு வரும். ஏன்னா அந்த பாட்டில் முந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு உரிமை பார்த்தீங்களா? என்ன அந்த வரிகள் ஃபாதர் எப்படி எழுதியிருக்கிறார் என்ன? அவர் ஒரு ஜென் அல்லையா அவர், ஆனால் அவர் எப்படி அதை யோசித்து ஆவியில் எழுதியிருக்கிறார் பாருங்க. என்னை காப்பாற்றுற கடமை உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவர்களாக இல்லாத போது தான் போய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே கேள்வி கேட்கறது புலம்புற வார்த்தை வரும். கர்த்தரை நேசிக்கிற ஒரு ஸ்திரீ தேவ சமூகத்தில் போய் அவரை கேள்வி கேட்டு புலம்பி அவரை துக்கப்படுத்த மாட்டான். உந்தன் அடிமை நானையா, அவள் அப்படி தான் பாடுவா. உள்ள விளக்கு எரிகிற ஒரு ஸ்திரீனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வர, என்னப்பா எனக்கு மட்டும் இப்படி செய்றீங்கன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவா தெரியுமா? முட்டி போட்டு கையை உயர்த்தி, உந்தன் அடிமை நானையா,
என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. புவாஸ் புவாஸ் போர்வையாளினே மூடுமையா. நீங்க பாட பாட கர்த்தருடைய உள்ளம் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்பொழுது தேவ சமூகத்தில் போய் பாடலை பாடுங்க. எவ்வளோ பாட்டு இல்லை, ஒரு பாட்டு புத்தகத்தை எடுத்து திறந்து வச்சு துவக்க நிலையில் இருக்கவங்க பாடலாம். ஆனால் ஆவியில் வளர்ந்த முதிர்ந்த ஸ்திரீகள் போய் கண்ணு மூடும் போதே கர்த்தர் பாட்டை ஞாபகப்படுத்துவார். அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான பாடல். என்னுடைய வாழ்க்கையில் பாடல்கள் எனக்கு தீர்க்க தரிசனமாக இருந்திருக்கு. திருமணமாகி முதல் வாரத்தில் நான் ஜபத்தோட்டம், எங்களுக்கு ஜபத்தோட்டத்தில் ஃபாதர் தான் எங்களுக்கு திருமணம் செய்தார். முதல் வாரத்தில் நான் என் கணவர் என் அம்மா என் தங்கச்சி போனோம். போய் நின்று கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தேன். அழுதுகிட்டே இருக்கிறேன் நான் ஆராதனை முழுதும். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் அம்மாவும் என் தங்கச்சியும் தனியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன, என் தங்கச்சி படித்து முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டில் சும்மா இருக்கிறான். ரெண்டு பேரும் இப்படி நிற்கிறாங்க. நான் இங்கே நிற்கிறேன், என் கணவர் இருக்கார். அழுகையாக வருது, ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க, ஆனால் என் தங்கச்சியும் என் அம்மாவும் இப்படி நிற்கிறாங்க. இவைக்கு என்ன வாழ்க்கை, எதிர்காலமே இவளுக்கு என்னன்னு தெரியாமல் நிற்கிறாளே அப்படின்னு அழுது 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 நான் ஆராதிக்கவும் முடியல, ஒன்றுமே செய்ய முடியல, கண்ணீர் மட்டும்தான் வருது. புதுசாக திருமணமானவருடைய கிளிகிழிப்பு அதெல்லாம் எனக்கு தோணல. அந்த நேரத்தில் எனக்கு இருந்த ஒன்றே ஒரு எண்ணம், என்ன 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 ஆகும், என் அம்மாவை யார் காப்பாற்றுவா, என் தங்கச்சி யார் கரை சேர்ப்பா, இந்த எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக ஆராதனை வேலையில் ஒரு பாட்டு அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு வந்து அந்த பாட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறேன். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அதை அந்த பாட்டு ஃபஸ்ட்டு கேட்குறேன் முதல் முறை. அந்த பாடலை கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் நம்பிக்கை ஊற்ற ஆரம்பித்தார். நான் அவமானம் அடையிறதில்லை, கண்கள் நீதிமானை பார்க்குது, மன்றாட்டை கேட்குது, கர்த்தர் நம்மளை அவமானப்படுத்த விடுறதில்லை. இதை பாட பாட உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது. நான் பாடி விசுவாசத்தோடு அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு வந்தேன். கர்த்தர் ஒரு மாதத்துக்குள்ளே அவளை கர்த்தர் கரை சேர்த்தார். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்து அவளை கர்த்தர் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் படிக்க வச்சேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வழி தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க, என்ன செய்வதுனே தெரியாமல் இருக்கிறீங்க, கர்த்தருடைய பாடல்களை உள்ளத்து நாளத்துலேருந்து நீங்கள் பாட பாட ஒரு பெரிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். விளக்கு இரவில் அணையாது இருக்குன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு இருள் இருந்தாலும் இரவு நேரத்தில் நான் அப்படி தான் என்னுடைய ஜபங்கள் எல்லாம் ராஜாமத்தில் தான். எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் ஜபிக்க ஆரம்பிப்பேன். எல்லாத்தையும் செட்டில் பண்ணி குழந்தையெல்லாம் அவன் தூங்கவே 2 மணி ஆகும் என் புள்ள தூங்குறதுக்கு. அவள் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் அந்த இரவு நேரத்தில் அந்த ஜபத்தை ஏறெடுத்து அதான் எனக்கு ஜபிக்கக்கூடிய நேரமாக பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் ஆச்சு. ஆனால் ஜபிக்க அந்த இரவு நேரத்திலாம் கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை, அநேக வாக்குத்தங்களை, அநேக தீர்க்க தரிசனங்களை பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நாங்கள் டயர்டாக இருக்குது, எல்லாருக்குமே அந்த டயர்டு என்ன பண்ணுது இருக்குது. உங்களால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் டக்குன்னு எழுந்து முன்னாடியே தீர்மானம் பண்ணி உங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உங்கள் ஜபங்கள், உங்கள் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. நற்கிரியை எல்லாரும் நதியில் போடுறதுனால நானும் நதியில் தூக்கி போட மாட்டேன். எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நானும் அதை செய்ய மாட்டேன். நற்கிரியைகள், நன்மையான கிரியைகள், நல்லவைகளை கர்த்தருடைய சித்தத்தின்படி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நான் தவறான முடிவை எடுக்கக்கூடாது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தவறான முடிவை எடுத்தீங்க, நீங்கள் செய்த கிரியைகள் தீமைக்கு எதுவாக இருந்தது, இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் தப்பான முடிவை எடுக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. வெளிச்சம் என்பது ஞானத்திற்கு அடையாளம், வெளிச்சம் என்பது புத்திக்கு அடையாளம். இன்றைக்கி நம்ம செய்த மதியினமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகளை கொண்டு வந்ததோ, இனி அப்படிப்பட்ட மதியினமான கிரியைகள் நான் செய்வது இல்லை. யோசேபாத் செய்தது போல கர்த்தாவே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஒரு சின்ன பெட்டியாகிலும் செஞ்சு என் பிள்ளைய நான் உள்ள வச்சிடணும். அல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஞானமா நடக்க கிருபத்தாங்க. நான் ஜபிக்கிறது ஒண்ணு, நான் நடக்கிறது ஒண்ணு. நிறைய வேலையில நான் ஜபிக்கிற வார்த்தைகளும் என் வாழ்க்கையில நான் பேசுகிற வார்த்தைகளும் முரண்பாடா இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபைகளை என் மேல தரட்டும், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இதே மாதிரி ஒரு ஸ்திரீ, இந்த அம்மா பேரு நம்ம வாசிச்சபடி 2 ராஜாக்களின் புத்தகம் 11 அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ, ஒரு இருண்ட காலத்துக்கு நடுவுல அந்த ஸ்திரீ இருக்கிறாங்க. எடுத்தவர்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 11 அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா முதல் வசனத்தை வாசிக்கலாமா? அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ஹல்லேலூயா. இந்த பிசாசுக்கு டார்கெட் பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா? அங்கேயும் பாத்தீங்கனாலும் இங்கேயும் பாத்தீங்கனாலும் ராஜ வம்சத்தை ஆளுகிற லீடர்ஸ் நடத்துறவங்க இவங்க மேலதான் கண்ணே. ஆமென். நிறைய நேரத்தில் நான் யோசிச்சிருக்கிறேன், என்னுடைய வாலிப பருவத்திலும் என்னுடைய சின்ன வயசுலையும் நான் கடந்து வந்த பாதையில் யோசிச்சு, ஏன் நமக்கு மட்டும் அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு, ஏன் நமக்கு மட்டும் அப்படி நடந்துச்சு. இப்போ நான் என்னோட கணவரோடு பேசும்போது நான் சொல்வேன், ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குது நான் யோசிப்பேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், என் மேலே தான் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. சரக்கு யார் மேலே இருக்கோ அவங்கள தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். யாரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு நமக்கு கூட தெரியாது. நமக்கு ஏன்னா வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேயுடைய தாய்
அவனை அழகுள்ள பிள்ளைன்னா பாக்குறாளே தவிர இவன் ஒரு நாள் பெரிய ராஜாவா ஒரு பெரிய ரட்சகனா வருவான்ற வெளிப்பாடு அந்த அம்மாக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா அழகா இருக்கிறான் குழந்தை அப்படின்னு அவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, நீங்க உங்க கணவர் எப்படி பாக்குறீங்க, கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய பெற்றோருக்கு வந்து என் பிள்ளை நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது, என் பிள்ளை என்ன மதிக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம் ஆனா நேசமுள்ள வார்த்தைகளை பிள்ளைகளோட பேசுறதில்லை. எஸ்வரணம் அவங்களுக்கு ஏற்றபடி காலம் மாறி இருக்கிறபடி நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கோங்கன்னு சொல்ல, வார்த்தைகளை மாற்றிக்கோங்க, துணியை மாற்றிக்கோங்க என்ன சொல்றேன். அல்லேலூயா. அப்பெல்லாம் உங்க மாமியார் எதை சொன்னாலும் நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க, செய்வீங்கல்ல. ஆமா செய்வோம். என்ன குடும்பத்துக்காக என்ன பண்ணோம், கொஞ்சம் கஷ்டப்படலாம், அடி வாங்கினா கூட புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியில் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல, சொல்லி சொல்லாம மறைச்சு மறைச்சு வாழ்ந்து என்ன பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்பா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்ச ஒரு காலம் இருக்குது. ஆனால் இப்போ எப்படி காலம் வந்துருச்சு, ஹோய்னு புருஷன் சொன்னாலே என்ன ஹோய் நான் சொன்ன இரு எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பெட்டியை தூக்கி கிளம்பிடுறாங்க. அப்போல்லாம் மாமியாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மாமியார்களை பற்றி நான் கேள்விப்படும்போது சாப்பாடு கூட போடாத மாமியார்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க. அப்போ கூட அந்த வீட்டில் தங்கின ஸ்திரீகள் உண்டு. ஆனால் இந்த காலத்தில் மாமியார் வந்து ஏமா அப்படி செஞ்ச அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே என் மாமியார் என்னை வைறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மருமகள்கள் உண்டு. இப்போ எப்படி காலம் மாறி போச்சு அப்படின்னா நமக்கு இருந்த மென்டாலிட்டி மாதிரி இப்போ யாருக்குமே என்ன பண்ணல, இல்லை மனநிலை மாறிச்சு. அப்போல்லாம் உங்களுக்கு நமக்கு சம்பாதிக்கல, நம்ம படிக்கல, நமக்கு சைக்கிள் கூட ஓட தெரியாது. எத்தனை பெண்களுக்கு சைக்கிள் ஓட தெரியும், அந்த காலத்தில் இருந்த எந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட தெரியாது. ஆமாம் தானே, அப்படி தான் நம்மளை வளர்த்தாங்க, சைக்கிள் கூட ஓட தெரியாமல். ஆனால் இப்போ பிள்ளைங்க புல்லட் ஓட்டுது, ஃப்ளைட்டே ஓட்டுது, பெண் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, காலம் மாறி போச்சு, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் இல்லாமையும் வளர்க்க முடியும், ஆண் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் என்ன பண்ணுது வருது. அதனால இந்த பிள்ளைகளுக்கு, அதனால தான் வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இருக்கா பெற்றோருக்கு என்ன இருக்கு, அதுக்கு நிறைய பேர் சத்தம் வராது. எங்களுக்கு பிள்ளைகள் தானே முக்கியம், பெற்றோர் எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, பெற்றோர் எப்படி வேணாலும் இருக்கலாம், பிள்ளைகள் மட்டும் கீழ்ப்படியும். வாலிப பிள்ளைங்களாம் இந்த அக்கா நல்லா இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பெற்றோர்களுக்கு என்ன ஆலோசனை இருக்கு, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிள்ளைய டென்ஷன் ஆகாது. நான் 1955 நான் எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் ஏன் இதை என்ன செஞ்சேன் தெரியுமா, இதை சொல்லும்போதே அந்த பிள்ளை மூஞ்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, புருவம் மேலே போய் ஐயோ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை மாதிரி உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணாது, கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு இருந்த மனநிலை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது, இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை என் பிள்ளைக்கு இருக்குமா, எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்க, அடி வாங்கணும். எங்கள் அம்மாவுடைய ரூல்ஸ் என்ன தெரியுமா, சத்தம் போடக்கூடாது அடி வாங்கும்போது, சத்தம் போட்டால் கூடுதல் அடி விழும், சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட அப்படி சொல்லி அடிப்பாங்க. அதை வந்து எங்கள் அம்மா அடிச்சாங்கன்றதை நான் இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கிறேன், ஏன்னா அடிக்கலனா நான் வேறு மாதிரி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடியல, ரெண்டு நாள் சாப்பிடாமல் போயிடுது, பத்து நாள் பேசுறதில்ல அம்மா வெளியே, அதுக்கப்புறம் எப்படியும் அது சாப்பிடலையே, நீங்கள் தான் போய் பேச போகிறீங்க, நீங்கள் தான் இறங்கி போக போகிறீங்க. இப்போ ஆண்டர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா, ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க, இந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு ஞானம், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது கூட கோபமூட்டாமல் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர ஒரு ஞானம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறதுக்கான காரணமே சில பெண்கள் சொல்கிற தவறான டக்குன்னு பேசுகிற வார்த்தை தான். ஆமாம் இல்லையா, என் கிரியினால் என் வார்த்தையினால் என் குடும்பம் என்ன பண்ணப்படக்கூடாது, இடிக்கப்படவே கூடாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை அவளால் என்ன முடிஞ்சு கொஞ்சம் தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அத்தாலியால் என்கிற ஒரு ஸ்திரீ ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே இப்போ யூத ஜனங்கள் அவள் டார்கெட் ஃபுல்லாக யார் தெரியுமா, ராஜன், ராஜ கோத்தர், யாரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழிக்கணும்னு முற்படுறான். அவள் அப்படி முற்படும் பொழுது இந்த இருண்ட காலத்துக்குள்ளே ஒரு ஸ்திரீ, அந்த அம்மா பேர் யோசபாத், இந்த ஸ்திரீ பேர் யோசேபால், இருக்கா, ஆமாம். இந்த ஸ்திரீ என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாமா, ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவாஸ் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். யோவாஸ் என்கிற ஒரு மகனை களவாய் எடுத்து அவளை கொண்டு போய் பள்ளி அறையில ஒழித்து வைத்து அவனை காப்பாற்றி அவனை வெளியே கரெக்டா ஒரு காலகட்டத்திற்கு பின்பு கொண்டு வந்து நிறுத்தி அவனை ராஜாவாய் மாற்றினான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை காப்பாற்றுகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க, ஆமேன். கர்த்தர் ஒரு ஏற்ற துணை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல வேதத்தில், பெண்களுக்கு ஃபஸ்ட் என்ன வந்துச்சு, பெண்கள்னு பேர் வரல, துணைன்னு தான். கர்த்தர் மனசில் நினச்சார், என்ன நினச்சார், ஒரு துணையை உண்டாக்கணும்னு நினச்சார். அப்படிதான் நினச்சார், ஒரு பெண்ணை உண்டாக்கணும்னு நினைக்கல கர்த்தர், எப்படி என்ன நினச்சாரு, ஒரு துணையை உண்டாக்கணும். அவர் மனசில் வந்த முதல் வார்த்தை துணை தான். துணைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு தெரியுமா, துணைனா என்ன, துணை, எசர் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. இந்த எசர் எபினேசர் இருக்கா, எபினேசர்னு சொல்கிறோம்ல, அந்த கடைசியாக வருது பாருங்கள், எசர் அப்படின்னு என்ன தெரியுமா, காப்பாற்றுகிறவள், காக்கிறவள்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென், ஆமென்.
நம்புறீங்களா? உங்களை உண்டாக்கும் போதே கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை வச்சு உண்டாக்குனார். என்ன வெளிச்சம் தெரியுமா? இந்த எசருக்கு ஒரு அடையாளம், நிறைய வேத புத்தகத்துல கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட எல்லாரும் எசர் தான். என்ன எசர் வேதத்துல பாருங்க, அழிக்க நினைத்த யூத ஜனங்களை அழிக்க நினைத்த ஆமானின் கைகளிலிருந்து எஸ்தர் காப்பாற்றினார். காப்பாற்றினாலா? எஸ்தர். மோசேயை கர்த்தர் கொல்ல பார்த்தார் அப்படின்னு வருது. ஆனா மோசேயின் மனைவி கரெக்டா என்ன பண்ண, அந்த நேரத்துல ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் மகனை நுனித்தோலை கட் பண்ணி போட்டு தன்னுடைய புருஷனை காப்பாற்றினா. நம்ம இப்ப பார்த்த மோசேயின் தாய் யாரை காப்பாற்றினா? வேதத்தில் நீங்கள் எந்த பெண்களை பார்த்தாலும் கர்த்தரால் பயன்படுத்த ஒவ்வொரு பெண்களும் எஸ் சார். உங்களை கர்த்தர் உருவாக்கும் போதே உங்கள் மனசில் எப்படி தெரியுமா, உங்களுக்குள்ள காப்பாற்றுகிற குணத்தை வைத்து உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், நீங்கள் தான் உங்கள் கணவரை காப்பாற்ற முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள தான் அந்த வெளிச்சம் இருக்குது. அங்கே வெளிச்சம் இல்லை, இங்கே வெளிச்சம் இல்லைன்னு தேடாதீங்க. உங்களுக்குள்ள தான் கர்த்தர் அந்த வெளிச்சம் வச்சிருக்கிறார். நீங்கள் தான் அந்த விளக்கு, உங்களுக்குள்ள தான் ஒரு விளக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் செய்ய போகிற சின்ன கிரி அவளால் என்ன செய்ய முடியும்? அத்தாலியலுக்கு முன்னாடி நின்று அவளால் சண்டை போட முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் சண்டை போட்டு சாதிக்க முடியாது. இந்த பெண்களெல்லாம் சண்டை போடல போய் நின்று என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒழித்து வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். அல்லேலூயா. மறைவில் நீங்கள் செய்கிற ஜபம், மறைவில் நீங்கள் போடுகிற முழங்கால்கள், அந்தரங்கத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள், இவைகள் தான் உங்களுடைய பெரிய ஜெயத்திற்கான அடையாளம். அல்லேலூயா. இந்த ரெண்டு ஸ்திரீகளுமே ஒரு இருண்ட காலத்தில், ஒரு அழிவின் காலத்தில், ஒரு உபத்திரவத்தின் காலத்தில் ஒரு சின்ன விளக்காக இருந்து தன்னால் இயன்றதை இவங்க செய்ததுனால தான் ஒரு ராஜா, ஒரு ரட்சகன் வெளிப்பட முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த பூமியில் ஆண்டவர் எதை செய்யணும்னாலும் ஆண்டருக்கு ஒரு மனுஷியோ ஒரு மனுஷனும் தேவை. நம்புறீங்களா? நம்பலையா? ஏன்னா ஆண்டருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவர் இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்படிதான் சொன்னாரு? மனுஷனையும் மனுஷியும் உருவாக்கி என்ன சொன்னாரு? நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னாரு, நம்ம ஆண்டு கொள்ளுவோம்னு சொல்லல. உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீயும் நானும் சேர்ந்து இந்த பூமியை ஆளுவோம்னு சொல்லல, நீ ஆண்டு கொள். அப்ப இந்த பூமியில சகல அதிகாரத்தையும் என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டர் சொல்றாரு, இல்லை எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்துட்டேன் ஆதாம், ஆனால் ஆண்டர் மறுபடியும் அந்த அதிகாரத்தை வாங்குறார். எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு ஆண்டவர் அவரே பிரத்யட்சமாக தரிசனமாகலை. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர் 120 பேரை போய் சந்தித்து அவர்களிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் ஆண்டர் எதை செய்யணுனாலும், இந்த உங்கள் குடும்பத்தில் ஆண்டர் எதை ஆண்டர் ஏதாவது செய்யப்பா ஏதாவது செய்யப்பான்னு சொல்கிறீங்கல்ல, ஆண்டர் எதை செய்யணுனாலும் ஒரு வழி ஒருத்தர் வழியாக தான் செய்யணும், அது நீங்கள் தான். அல்லேலூயா. மோசே நினச்சிருந்தா கர்த்தரை நேரடியாக காப்ரியல் தூதனை வச்சு காப்பாற்றிருக்கலாம். இல்லை, அங்கே ஆண்டருக்கு ஒரு அம்மா தேவைப்பட்டார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? கர்த்தருக்கு நீங்கள் தேவை. உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்தை கரை சேர்க்கறதுக்கு, உங்கள் குடும்பத்தை ஒழிச்சு வச்சு பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடுறார். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன கிரியைகள், நீங்கள் செய்கிற சின்ன சின்ன கிரி, நீங்கள் எடுக்கிற நல்ல முடிவுகள் தான் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற போகுது, உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போகுது. இதை விட ஒரு மோசமான காலத்துக்குள்ளே தான் உலகம் போகப்போகுது. இதை விட ஒரு பாவமான காலம் தான் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ளே எப்படி என் பிள்ளையை மறைத்து, என் குடும்பத்தை மறைத்து, ஒழித்து, குறித்த நாள் அவர்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்தணுன்ற ஞானத்தை நீங்கள் கர்த்தர் இடத்துல கேட்கும். இன்றைக்கி கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த கிரியைகள்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு இருண்ட காலம், ஒரு இருண்ட காலம், அத்தாலியல்ங்கிற ஒரு ஸ்திரீனால் நான் இதை நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். எப்பொழுதுமே பெண்களால் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் பொதுவாகவே ஆண்கள் பிரச்சனையும் நம்ம சொல்லிப்போம். பொதுவாகவே பெண்களால் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா அந்த பெண்ணுக்குள்ளே தேடி பார்த்தா அந்த பெண்ணுக்குள்ளே இருக்க போகிற ஒரு சுபாவம் என்ன சொல்லுங்கள்? காமனாக அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கும் சுயம். சுயம் என்று ஒன்று இருக்கிற ஒரு பெண்ணால் தான் எப்பவுமே பிரச்சனை வரும். பைபிளில் பாசிட்டிவாக இருக்கிற கேரக்டர் இருக்குது, நெகட்டிவாக இருக்கிற கேரக்டர் இருக்குது. பெண்கள் இருக்காங்களா? அத்தாலியல் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அவளுக்குள்ளே என்ன தெரியுமா? தான் ராஜாத்தி ஆகணும். இந்த தான் நான் அப்படின்னு சொல்கிற பெண்களால் தான் பிரச்சனை வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ கண்டிப்பாக அப்படிப்பட்ட பெண்களால் தான் பிரச்சனை வரும். எனக்கு இது பிடிக்காது, நான்லாம் இதை செய்ய மாட்டேன், என்ன ஒன்றும் அப்படி வளர்க்கலை, இப்படி சொல்கிற பெண்கள் தான் என்ன கொஞ்சம் அனுசரித்து போ. ஆமாம், அப்படி தான் நான் வளர்ந்தேன், ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணோம், மாற்றிக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க? கொஞ்சம் சகிச்சு ஆண்டோடைய வசனம் சொல்லுது, சகிக்கணும். இப்போ நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், பவுல் கற்றுக் கொடுக்குறாரு, சகிங்க. நான் ரொம்ப சில பெண்கள் சொல்லுவாங்க, சில குடும்ப பிரச்சனைகளில் கணவன்மார்கள் மனைவியை கொள்றதுக்கே வந்திருக்காங்க, அப்படி தப்பிச்சு வந்திருக்காங்க. அந்த மாதிரி உச்சக்கட்ட கேட்டகரியெலாம் நான் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் நீங்கள் சகிச்சா, கொஞ்சம் நீங்கள் பொறுத்தா, உங்களுடைய கணவரை நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்திட முடியும். நான் என்கிறது அத்தாலியாளுக்குள்ளே இருந்தது, நான் ராஜாத்தி ஆகணும் நான். ஆனால் எஸ்தருக்குள்ளே இருந்தது, இந்த எஸ்தருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவளுக்குள்ளே நானும் இல்லை. எஸ்தர் என்ன சொன்னால் தெரியுமா? நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. தன் சுயத்தை சாகடிக்கிறவரால் தான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். தான் என்கிறவர் எல்லாரையும் சாகடிச்சிருவான் அத்தாலியாள மாதிரி. ஆனால் நான் இல்லைன்னு சொல்கிறா, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்திரீயை கூட தான் கர்த்தர் அநேகர உயிர்ப்பி தெளிப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? சுயம் சாகணும், சுயம் சாகணும். நமக்குள்ளே இருக்கிற சுயம் சாகணும். அது செத்துச்சுன்னா போதுங்க, நம்ம வழியாக கர்த்தர் ஒரு பெரிய கிரியை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. வெளிச்சம்,
இந்த விளக்குக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற மற்றொரு ஒரு அடையாளம், ஒரு இருண்ட காலத்துக்கு நான் உங்களை கொண்டு போறேன். வேத புத்தகத்தில், லூக்காவின் புத்தகத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் இதே போல ஒரு 400 வருஷம் கேப்பு இருக்கு. அந்த கேப்புக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, இருண்ட காலம்னு பேர் வைக்கிறாங்க வேத வல்லுநர்கள். இந்த இருண்ட காலத்துல ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த ஒரே சின்ன விளக்கின் வெளிச்சம் தான் வானத்தை திறந்து மகத்துவமான கிரியை செய்யச்சு. அல்லேலூயா. மனுஷருடைய பார்வைக்கு நீங்கள் ஒரு சின்ன விளக்காக அற்பமானவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது. உன் பார்வைக்கு நான் ஒரு சின்ன விளக்காக இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன விளக்கை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய தீப்பந்தத்தை ஏற்ற போகிற. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், எவ்வளோ பெரிய அக்கினி ஏற்றினாலும் முதல்ல ஒரு சின்ன. ஆமாம் தானே. அதனால் உங்கள் ஜபங்கள் ஒருவேளை அற்பமாக இருந்தால், உங்கள் பிரயாசங்கள் மனுஷருடைய பார்வைக்கு அற்பமாக இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது மற்றவங்க என்ன சும்மா அப்பா பா சச்ச சச்ச சச்சு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் போயிடுறேன் அப்படின்னு மனுஷங்க உங்களை அற்பமாக பார்த்தா கூட, அதன் வழியாக தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். இந்த இந்த வேத புத்தகத்தில் அண்ணால்னு ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீனுடைய சின்ன விளக்கு இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருந்ததாம். எனக்காக யாராவது ஒருத்தர் லூக்கா 2:37 வசனத்தை வாசிக்கலாமா? ஹலலூயா. ஒரு இருண்ட காலத்தில் இந்த அம்மாவுடைய விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து ஜபம் பண்ணினார். ஹலலூயா. இரவும் பகலும் இவ விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த அம்மாவுடைய ஜபம்தான் வானத்தை திறந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் ஜபங்களின் வழியாகத்தான் வானங்கள் திறக்கப்படும். பதில் வரணும் அப்படின்னா ஒருத்தர் முழங்கால நிற்கணும். நம்ம சொல்ல உள்ள திறப்பில் நிற்கணும், திறப்பில் நிற்கணும். ஒரு அம்மா ஜபிச்சாதான் வானம் திறக்கப்படும். வேத புத்தகத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்தாவியான ஒரு புறாவை போல. ஆனால் நல்லா நீங்கள் போய் லூக்கா புத்தகத்தில் வாசிச்சு, நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவர் கரை ஏறி ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. சொல்லுங்களேன், ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. வானம் திறந்துருச்சுனாலே உங்களுக்குரிய வாசல் திறக்குது. ஹல்லேலூயா. வாசல் திறக்குதுனாலே உங்களுக்குரிய ஆசீர்வாதம் இறங்கி வருது. அப்படி இறங்கி வரணும்னா ஒரு அம்மா ஜெபிக்கணும். இந்த அண்ணாளுடைய விளக்கு அணைந்து போகவே இல்லை. இரவும் பகலும் ஜெபம்னு ஒரு விளக்கு ஏற்றிக்கொண்டே நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அந்த விளக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கணுமா? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த விளக்குக்கு எண்ணெய் எப்படி வரும்னு சொல்லியிருக்கு தெரியுமா? எண்ணெய் எப்படி வரும்? எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க? இடித்து புளிந்த தெளிவான ஒளி. ரொம்ப சூப்பர். கை தட்டுங்க, அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்களேன். நல்லா தான் கை தட்டுங்களேன். அதாவது அவங்க ஒலிவ எண்ணெய்னு சொல்லியிருந்தா கூட நான் கை தட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவை. இடித்து பிழிஞ்சாதான் எண்ணெய் வெளியில் வரும். ஏன் கர்த்தர் என்னை இடிக்கிறாரு பிழிகிறாருன்னா சிஸ்டர் எண்ணெய் வெளியில் வரும் சிஸ்டர். அப்போ தான் வெளிச்சம் பிரகாசமாக எரியும். எத்தனை பேர் ஆமேன்? ஆமாம். ஏன் நான் மட்டும் எப்பக்கத்துலேருந்து நெருக்கப்படுறேன்? நீங்கள் நெருக்கப்படும் போது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேருந்து வெளியில் வரும் பாருங்கள். அந்த ஆயில் தான் உங்களை பிரகாசமுள்ள வெளிச்சமுள்ள ஒரு ஸ்திரீயாக மாற்றப்படுது. ஹல்லேலூயா. நிச்சயமாக அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நெருக்கத்துக்குள்ளே நடத்துகிறாரா? கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரா? அந்த நெருக்கத்தின் வழியாக தான் ஒரு பெரிய பெருக்கத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த அந்த ஒலிவை காயை வந்து இடிக்கும் பொழுது, பிழியும் பொழுது அதுக்குள்ளேருந்து ஒரு எண்ணெய் வருது. அந்த எண்ணெயின் வழியாகத்தான் இந்த விளக்கு என்ன பண்ணுதான் எரியுது. ஹல்லேலூயா. வேதத்தில் நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்குது, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். ஹல்லேலூயா. ஆனால் நீதிமானாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறதுனால நம்முடைய விளக்கு என்ன பண்ணாது? அணைந்து போகவே போகாது. சொல்லுங்கள், என்னை சுற்றி இருள் இருந்தாலும் இரவாக இருந்தாலும் நான் பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. அந்த பிரகாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே இன்றைக்கு வைப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அண்ணால் போல எந்த ஒரு பிரத்யட்சமான தரிசனமும் பரலோகத்திலிருந்து வரலை, எந்த தீர்க்க தரிசியும் எழும்பலை, யாருமே அங்கே தேவனை தேடுறவங்க இருக்கிற மாதிரி என்ன பண்ணலை தெரியல. சிமியோன் ஒருத்தர் இருந்தார், அவர் காத்திருந்தார். ஆனால் இந்த அம்மாவுடைய விளக்கு இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அந்த விளக்கு, அந்த ஆராதனை, அந்த ஜெபம் தான் கர்த்தரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. அவர் ஜபிக்க மாட்டேங்கிறார், என் பிள்ளை ஜபிக்க மாட்டேங்கிறது, இதே நீங்கள் சொல்கிறத நிறுத்தி நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வெளிச்சத்தின் வழியாக கர்த்தர் அவர்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு இருளான சூழ்நிலைமையிலும் நீங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கும் உபாகமம், சாரி, புலம்பல் 2 எடுத்துக்கொள்ளாமா? 19 யாராவது ஒருத்தர் வாசிங்களே. புலம்பல். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியில் முதற் சாமத்தில் கூப்பிடு.
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எழும்பணும், எழும்பி கூப்பிடணும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? தண்ணீரை போல உன் இருதயத்தை ஊற்றிவிடு, ஊற்றிவிடு. அல்லேலூயா. உங்க இருதயத்தை நீங்க மனுஷர்களுக்கு வெளிப்படுத்துவதை விட தேவனுக்கு வெளிப்படுத்தணும். நம்புறீங்களா? நீங்க தேவனுக்கு வெளிப்படுத்தணும் இருதயத்துல, ராஜாமத்துல. நீங்க தேவ சமூகத்துல அங்க கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு, கைகளை அவரிடத்திற்கு ஏறடு, ஏறடு. நீங்க எழுந்து முழங்கால் படிட்டு உங்க வலது கையை உயர்த்தி தேவ சமூகத்துல நீங்க ஏறெடுக்கிற ஜபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெரிய கிரியைகளை கொண்டு வரும். நம்புறீங்களா? ஆமேன். இருதயத்தை ஏதோ ஒரு மனுஷரிடத்துல நீங்க போய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரிடத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க. ஒரு தண்ணீரை ஊற்றுவது போல. ஆனால் அன்றைக்கு அண்ணால் என்ன செய்தா, அவள் உள்ளத்துல எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணாளுடைய வாழ்க்கையை எடுத்தா எப்பொழுதும் அண்ணால் ஆலயத்துக்கு வருவாங்க. வருஷம் வருஷம் வருவாங்களா? எல்லா வருஷமும் வருவாங்க, அழுவாங்க, போயிடுவாங்க. தன்னுடைய கணவர்கிட்ட பேசுவாங்க, தன் கணவர் தன்னை ஆறுதல் படுத்துவாரு, போயிடுவாங்க. ஆனால் அந்த வருஷம் மட்டும்தான் அண்ணால் நினைச்சா, இல்லை நம்ம கணவர் முன்னாடி வடிக்கிற கண்ணீர் எந்த பிரயோஜனத்தையும் என்ன பண்ணல, கொண்டு வரல. தன்னை கஷ்டப்படுத்துற அவளுக்கு முன்னாடி வடிக்கிற கண்ணீர் எந்த பிரயோஜனத்தை என்ன பண்ணலை, கொண்டு வரல. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், நான் கண்ணீரை வடிக்கல, கண்ணீரை விதைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கண்ணீரோடு போய் அவ தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டு வந்தாள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார். உங்களை ஆண்டவர் நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடணும், ஊற்றிவிடணும். தேவ சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் என் இருதயத்தை ஊற்றிவிட்டு, அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் செஞ்சுருங்கப்பா, நீங்கள் செஞ்சுருங்கப்பா, உங்களால் தான் இப்போ செய்ய முடியும். நான் போய் எல்லாம் பேச மாட்டேன். நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரிலாம் சில நேரத்தில், நான்லாம் போய் சொல்ல மாட்டேன். நான் போய் என் நியாயத்தை என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் போய் எனக்காக என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். நீங்கள் எனக்காக பேசுங்க அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்த உடனே கர்த்தர் நமக்காக எப்படி பேசுவார் தெரியுமா? அப்படி கிரியை செய்வார். உங்களுக்கு பைபிளில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வார்த்தை, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கு. அந்த வார்த்தை எல்ஷடாய் அப்படின்னு இருக்கு. எல்ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றார், 99 வயது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதாவது இந்த வசனத்தை எப்படி எழுதிருக்கலாம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிருக்கலாம். சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்க கூடாது. ஆனா வேதம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுதுன்னா, 99 வயதுல அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத வயதுல அர்த்தம், முடியாது இயலாது அப்படிப்பட்ட ஒரு காலத்துல கர்த்தர் தரிசனமாகி சொல்றாரு, இல்ல முடியும், உன்னால முடியாது, உன்னுடைய சரீரம் செத்து போச்சு, உன்னா உன் மனைவியால் முடியாது, உன் மனைவியுடைய கற்பம் செத்து போச்சு, ஆனால் என்னால் முடியா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முடியாது, கூடாது, ஆகாது அப்படிலாம் ஒன்று இருக்கும்ல, மாறவே மாறாது, முடியவே முடியாது, கடன் பிரச்சனை மாறாது, இந்த வியாதி குணம் ஆகாது, அப்படி தானே இருக்குது? நெகட்டிவான வார்த்தைகள் இருக்கா இல்லையா? மைக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஓகே. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவே வராது, இந்த குடும்பம் சேராது, இது நடக்காது, அப்படியெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், இது நடக்காது, ஆனால் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லணும். எப்படி வேதம் சொல்லுது? 99 வயதில் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதாவது முடியாதுன்ற, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய முற்பிதாக்களுடைய பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் யார் யாருக்கு எந்தெந்த வயசில் பிள்ளை பிறந்ததுன்னு இருக்கும். போய் வாசி பாருங்கள், வீட்டில் வாசிப்பீங்களா? இந்த வீட்டில் பைபிள்லாம் வாசிப்பீங்களா? ஆமாம். அப்படி வாசிக்கும் போது இந்த ஆதியாகமம் 11:11-12 போய் வாசிங்க. 11 அதிகாரத்தில் எந்த லேடிஸ் வயசு சொல்லலாங்க, ஜென்ஸ், எந்த ஜென்னுடைய வயசில் அவங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. இருக்கா? ஒரு சில பேர் வாசி பார்க்குறீங்க இப்போ திருப்பி, இருக்குல்ல? அவருடைய 34 வயதில் இருக்கா பெற்றான், இருக்கா? அடுத்து ஒரு சிலருக்கு 20 சில 20+ சில பேர் பிள்ளை பெற்றுருக்கிறாங்க. தன்னுடைய தாத்தா மாறு தன்னுடைய முற்பாட்டங்கள் எல்லாம் 30 வயசுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிள்ளையை பார்த்துட்டாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 99 வயசு. ஆனால் இன்னும் பிள்ளையே. ஆபிரகாம் பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆபிராம் என்றால் தகப்பன் அர்த்தமா. இப்போ நமக்கு ஒரு அக்கா பேர் இருக்கும், அந்த அக்கா பேர் சாந்தி. ஆனால் அந்த அக்கா கிட்ட நான் சொல்லவே இல்லையே, நீங்களே முடிச்சிட்டிங்களே. அந்த அக்கா பேர் சாந்தி, ஆனால் அந்த அக்கா வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. சில பேர் பேருக்கும் ஆளுக்கும் என்ன பண்ண முடியும், சம்மந்தமே இருக்கவே இருக்காது. ஐயா பேர் அன்புமணி, ஐயா போட்டு மனைவி என்ன பண்ணுவார், சம்மாட்டி அடிப்பார். பேருக்கும் ஆளுக்கும் என்ன பண்ணாது, சம்மந்தமே இருக்காது. ஆபிரகாமுக்கு பேரே என்னதான் அர்த்தமே, தகப்பன், ஆனால் பிள்ளை இல்லை. அப்போ அந்த உலகம் அவர் எப்படி சொல்லியிருக்கோம், இல்லை எல்லாரும் எப்படி பேசியிருப்பாங்க அவரை பற்றி. ஆனால் வசனம் சொல்லுது, 99 வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்கிறார், என்னால் செய்ய முடியாதுன்னு ஒன்று இல்லை ஆபிரகாமே, உன் வயசு என் வல்லமைக்கு தடையில்லை. ஹல்லேலூயா. உன் சரீரம் என்னுடைய வல்லமைக்கு தடையில்லை. எத்தனை பேர் இப்படி பார்க்குறீங்க? ஆமாம், உலகம் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், டாக்டர் சொல்லிட்டார் என் கர்ப்பத்தில் பிள்ளை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அது மருத்துவர்கள் அறிக்கை. ஆமாம், ஆனால் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படி போய் ஜெபம் பண்ணுங்கள்,
எல்லாரும் சொல்றாங்க என் புருஷன் குடி பழக்கத்திலிருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன்ப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா அப்படி போய் என் குடும்பத்தில் கடன் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நான் சொல்றேன் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படி சொல்லி 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 தான் நீங்க ஜெயம் எடுக்கணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ. மனுஷர் பார்க்கிறபடி, உலகம் பார்க்கிறபடி, மனுஷர் பேசுகிறபடி, உலகம் பேசுகிறபடி, உலகத்தார் சும்மா கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க ஜபிக்கிற மாதிரி ஜபிக்கிறவங்க அல்ல, அவங்க ஜபங்களே வித்தியாசமாக இருக்கும். அண்ணா ஜபிச்ச ஜபம் என்ன? அண்ணாளுக்கு பிள்ளையா குட்டியா புருஷனா எதுவுமே இல்லை அந்த அம்மாவுக்கு. ஆமாம் தானே? அப்போ இந்த அம்மா எதுக்கு தான் ராவும் பகலும் ஜபம் பண்ணுச்சு? இன்றைக்கி பிள்ளை குட்டி பிரச்சனை இருந்தும் கூட நம்ம என்ன பண்ண முடியல, நம்ம ஜபிக்கிறதில்ல. அப்போ இந்த அம்மா எதுக்கு இரவும் பகலும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு? இந்த விளக்கு ஒரே நோக்கத்துக்காக தான் இருந்துச்சு, இயேசு வரணும், ரட்சகர் வரணும், ரட்சகர் வரணும். இந்த அம்மாவோட ஜபல்னா அதுதான். இங்கே வயசான அம்மாக்கள் சில பேர் இருக்கிறீங்க, வீட்டில் வயது முதிர்ந்து இருக்கிறீங்க, மாமியார் பொறுப்பில், பாட்டி பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் பேத்தியாக என்னை நினச்சி நான் உங்களுக்கு கேட்குற ஆலோசனை தெரியுமா? ஒரு சேர்லையோ ஒரு பெட்டிலையோ உட்காந்துட்டோ படுத்துட்டோ உங்கள் வாய் நிறைய நீங்கள் உங்கள் பேரனுக்காக, பேத்திக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் தலைமுறைக்காக நீங்கள் ஜபம் பண்ணுற உங்கள் ஜபம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பையன் நடந்துக்கல, உங்கள் மருமகன் நடந்துக்கல, உங்கள் பேர பிள்ளைகள் நடந்துக்கல, அவங்கக்கிட்ட போய் வாதாடி அவங்கக்கிட்ட விளக்கம் சொல்லி அவங்கக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, விட்டுருங்க. கர்த்தர் பார்த்துக்குவார் நீங்கள் செய்ய வேண்டியது. எங்கள் பாட்டி எப்போ பார்த்தாலும் பெட்டு மேலே உட்காந்துருப்பாங்க. எங்கள் பாட்டிக்கு ஒரு பெட்டு ஒரு ரூம் இருக்குது, அதில் உட்காந்துருக்கும் போது எங்கள் மாமா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லு, சூத்திரம் பண்ணுமா, சூத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அவர் அவங்களும் எவ்வளோ நேரம் சூத்திரம் பண்ணுவாங்க. எல்லா பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே, என் மூத்த மகனுக்காக ஸ்தோத்திரம், என் மூத்த மருமகளுக்காக ஸ்தோத்திரம், அதுதான் அவங்களுக்கு ஜெபிக்க. அப்போ தான் அவங்க ஆவிக்குரிய ஒரு சபைக்குள்ளே வந்தேன் ஜபிப்பாங்க. ஜபிச்சு ஜபிச்சு சொல்லுவாங்க, என் பேரன் பேத்தி எல்லார் பேரும் நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லார் பேரும் சொல்லி சோத்திரம் சோத்திரம் சொல்லணும். சத்தமாக எங்கள் மாமா சொல்லும், என்ன சோத்திரம் சத்தம் கேட்கல அப்படின்னு வர எங்கள் மாமா அங்கிறது. உடனே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். வாழ்நாள் முழுசு எங்கள் பாட்டி கடைசி காலத்தில் எங்களுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் சோத்திரம் சொல்கிறது தான். பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் எங்கள் குடும்பத்தை எல்லாம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. பேரம் பேத்திகளை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கார். எங்கள் குடும்பத்தில் ஊழியர்களெல்லாம் கர்த்தர் எழுப்பிட்டுருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற அந்த ஜபங்கள், ஒருவேளை உங்கள் சோத்திரம் என்ன ஜபி பெருசாக பெரிய வசனிப்போட வசனங்களோட ஒருவேளை ஒரு உங்களுக்கு ஜபிக்க தெரியல கூட, பெயர்களை சொல்லி அவர்களுக்காக நீங்கள் செய்கிற ஸ்தோத்திர பலிகள், அல்லேலூயா, உங்கள் குடும்பத்தை தழைக்க பண்ணும். பணம் பதவி பொருள் பின்புலம் செய்யாததை ஜபம் செஞ்சு முடிச்சிரும். அல்லேலூயா, கண்டிப்பாக செய்யும். உங்கள் விளக்கு உங்கள் ராஜாமத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உங்கள் இருதயத்தை ஊற்றி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார், உங்களுக்காக இறங்கி வருவார், உங்கள் குடும்பத்துக்காக கிரியை செய்வார். நிச்சயமாக கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராக இருந்தார். நான் முதல்ல சொன்னேன், இந்த விளக்கு என்பது எதற்கு அடையாளம்? நற்கிரியைகளுக்கு அடையாளம். இரண்டாவது, விளக்கு என்பது ஆராதனைக்கும் ஜபத்திற்கும் அடையாளம். மூன்றாவது, விளக்கு என்பது ஆயத்தத்துக்கு அடையாளம். அல்லேலூயா, ஆமென். இப்போ நான் சொன்ன எல்லா உலக பிரகாரமான காரியங்களுக்கும் மேலாக நீங்கள் வேத புத்தி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகம் வசனங்கள் நான் மத்திய 25 நம்ம வாசிக்கும் பொழுது, புத்தி உள்ள ஸ்திரீ இல்லை. அல்லேலூயா. புத்தி உள்ள கன்னிகை. இந்த கன்னிகை என்ன பண்ணுறாங்க? எல்லார் கையிலும் என்ன இருக்குது? விளக்கு இருக்கா இல்லையா? விளக்கு இருக்குது. எண்ணெய் என்ன ஆயிடுச்சு? காலியாக போச்சு. உங்கள் எண்ணெயை காலி பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுமா? நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உலக சம்பாஷணைகள் உங்களை என்ன பண்ணும்? ட்ரெயின் அவுட் பண்ணிடும். பண்ணுமா பண்ணாதா? ஆமாம். தேவையில்லாத சில காரியங்களை பார்க்குறது, பேசுறது, கேட்குறது. பெண்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியாது? சும்மாவே இருக்க முடியாது. ஆண்கள் எல்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை என்ன பண்ண மாட்டோம்? செய்யவே மாட்டோம். நமக்கு அடுத்த வீட்டில் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். தெரியாமல் அந்த வீட்டில் சொம்பு கீழே விழுந்தால் கூட இல்லை அங்கே ஏதோ சண்டை நடக்குதுன்னு போய் சென்னல் பக்கத்தில் காதை வச்சு கேட்குறது பார்த்துருக்கீங்களா? அப்படியே காதை வச்சு கேட்பாங்க, என்ன நடக்குது, என்ன பேசுகிறார். இப்படியே நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அடுத்த வீட்டு காரியத்தை நிறைய பெண்கள், அதுவும் எனக்கு ரொம்ப உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொன்னால், இந்த வீடு வீடாக போய் உட்காந்து பேசுகிற பழக்கம் இங்கே யாராவது பெண்களுக்கு இருந்தால் நிறுத்திடுங்க. மற்றவர்களை பற்றியே பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதை நிறுத்திடுங்க. இது எல்லாம் என்ன பண்ணுன்னா, உங்கள் எண்ணெயை காலி பண்ணிடும். அல்லேலூயா. உங்களை ட்ரெயின் அவுட் பண்ணிடும். உங்களுக்கு தேவையில்லாத சில காரியங்களை உங்களுக்குள்ளே என்ன பண்ணிடும்? கொண்டு வந்துடும். ஒரு சீரியலில் ஒரு மாமியாருக்கு ஒரு மருமக டீயில் வந்து என்ன பண்ணுது? விஷத்தை கலந்து கொடுக்குது. இதை இந்த அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். பார்த்த உடனே கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும் போதே சோதனைக்கு மருமக டீ ஏற்றுடும். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தோணும் அந்த டீயை பார்த்தா? வந்து தோணும் இல்லை, ஒருவேளை நம்ம ஏதாவது பண்ணால் இவனை இப்போ ஏன்னா இப்போ எனக்கு டீ வேணாமா? எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்? ஆமாம் தானே? இதுதான் காரணம். அதனால தான் சொல்கிறது, எப்படி சிஸ்டர் நிறைய பேருக்கு, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த டிவி பார்க்குற பழக்கத்துலேருந்து ஒரு விடுதலையே என்ன பண்ணல? இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு முதல் வழி அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும்? ஷட் டவுன் பண்ணும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீகளுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் விளக்கு இருந்துச்சு. காலம் ஆக ஆக தாமதம் என்பது உங்கள் விளக்கினுடைய எண்ணெய் என்ன பண்ணும்? நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, டிலே ஆக 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 உங்கள் ஜபம் குறையுது. ஆமாம் தானே? இத்தனை வருஷம் நான் ஜபிக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. அப்போ ஜபிக்க ஃபஸ்ட்டு ஜபிக்க ஆரம்பிக்கும் போது இருந்து வைராக்கி இப்போ இல்லை, குறைஞ்சி போச்சு. ஆமாவா இல்லையா? எப்பவுமே டிலே, தாமதம் என்பது பயங்கரமான ஒரு விஷயம்.
நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் தாமதம் ஆகும் பொழுது அந்த தாமதிக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யறோன்றது கத்தர் பார்ப்பார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா, வேத புத்தகத்தில் ஆபிரஹாமுக்கு ஆசீர்வாதம் தாமதம் ஆன உடனே ஆகார கூட சேர்த்தது என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? எப்பொழுதுமே நிறைய பேர் தாமதம் ஆகும்போது தவறான முடிவு எடுப்பாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை துணைக்காக காத்திருப்பாங்க, டிலே ஆன உடனே யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா போதும், இப்போ கல்யாணம் பண்ணால் போதும் அப்படி ஆயிரும் ஒரு கட்டத்தில். பார்த்துருக்கீங்களா? இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தேவ சித்தம், பொண்ணுக்கு 25 வயசு இருக்கும்போது தேவ சித்தத்துக்காக ஜெபிச்சு ஜெபம், பொண்ணுக்கு 31 வயசு ஆன உடனே என்ன ஆகாது, இப்போ தேவ சித்தத்துக்கு அதிகமாக ஜெபிக்க என்ன வராது, வர ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு வந்துடும். காலம் ஆக ஆக முடிவுகள் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், தவறா எடுக்கார். வேத புத்தகத்தில் சாமுவேல் வர கால தாமதம் ஆன உடனே சவுல் பலி செலுத்திட்டார், நம்ம தானே. மோசே வர கால தாமதம் ஆன உடனே ஆரோன் என்ன பண்ணார், கண்டுகுட்டி செஞ்சுட்டார். இன்னைக்கு தாமதம் ஆக ஆக தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு என்ன பண்ணுறது, தாமதம் காரணம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவு தாமதம் ஆனாலும் நான் கர்த்தருக்காகத்தான் காத்திருப்பேன். ஆப்ஷன் பிக்கு நான் போகவே மாட்டேன். மோசே வர தாமதம் ஆன உடனே கண்டுகுட்டி செஞ்சது போல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதம் ஆன உடனே வேறு வழியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுறோம், முயற்சி செய்கிறோம். அந்த ஒரு சின்ன முயற்சி பெரிய ஆபத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடுது, கொண்டு வந்துருது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆயத்தம் என்கிற விளக்கு, ஹலலூயா, இந்த ஆயத்தம் என்கிற விளக்கு நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் முடிக்க போகிறேன். இந்த விளக்கை குறித்து நம்ம ஆயத்தத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது இங்கே இருக்கிற எத்தனை பேர் உள்ளான மனசுலேருந்து உண்மையாக சொல்ல முடியும், கர்த்தருடைய வருகைக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் அதுக்காக ஆயத்தமாகிறேன். சரி, அதெல்லாம் நான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் நான் பண்ணல. ஒரு நாளைக்கு ஒரு முறையாகிலும் பரலோகத்தை குறித்து நினைக்கிறவர்கள் எத்தனை பேர், ஒரு நாளைக்கு ஏசப்பா வருவார் நம்ம பரலோகம் போவோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அதை மறந்தே போயிட்டோம். பிசாஸ் நம்மளை என்ன பண்ணுறான் தெரியுமா, கீழே இம்மைக்குரியவர்களே காண்பிச்சு. ஒரு நாள் இயேசு வரும்போது, ஆண்டவரே இருங்கப்பா, இட்லி சட்டியில் இட்லி வச்சுருக்கேன், எடுத்து போட்டு வாட் பாக்ஸில் போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி நிறைய பெண்கள். அப்படி தான் நம்ம நிலமை ஆயிடுச்சு. ஏன்னா பிசாஸ் நம்மளை ஒரு வட்டத்தில் சுத்த வைக்கிறானா இல்லையா, எதையோ ஒன்றை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சு எப்போ பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க சொல்லி கற்றுக் கொடுக்குறான் பிசாஸ், செய்கிறானா இல்லையா? பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் நிறைய பேர் என்ன இப்போ நம்ம மினிஸ்ட்ரி பண்ணுறதை பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்களும் வாலிப பருவத்தில், நான் யூத்தாக இருந்து நாங்கள் மினிஸ்ட்ரி செய்யும் போதெல்லாம் ஒரு ப்ரேயர் டீமில் அழகாக போய் நிறைய ஊழியம் செய்வோம், வெளியில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரிலாம் செய்வோம். அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன பார்த்து, நானும் வாலிப பருவத்தில் இப்படி தாமா உற்சாகமாக ஊழியம் செஞ்சேன், அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பொறுப்புகள் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவ்வளோதான், எல்லாம் போயிடுச்சு, இப்போ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியறதில்ல, ஒன்றுமே பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டிங்கெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது, நான் வாலிப பருவத்தில் ஒரு முடிவு எடுத்தேன், ஆண்டவரே எதுவுமே நான் உங்களுக்காக ஓடுற ஓட்டத்தை நிறுத்தவே கூடாது, அப்படி முடிவு எடுத்து தான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்குறேன். அல்லேலூயா. என் மூத்த பிள்ளை கர்ப்பத்தில் இருக்கும் போதும் பயங்கர பலவீனம், பயங்கர வியாதி, சும்மா எல்லா பெண்களுக்கும் வர மாதிரி வாமிட், எனக்கு அந்த மாதிரி கேட்டகரி எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற எனக்கு ப்ரெக்னன்சியில் வர்ற அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரேர், த ரேரஸ்ட், ரொம்ப ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே வருகிற ஒரு பிரச்சனைகளை தான் நான் சந்தித்தேன். அப்படி தான் மூத்த பிள்ளைக்கும் பலவீனமாக இருந்தேன். ஆனால் கொஞ்சம் பலன் கிடைச்சோடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி ஒரு வாரம் டெலிவரி நடக்கிற வரைக்கும் போய் ஓடிக்கிட்டே ஊழியர் செஞ்சேன். இப்போயும் மறுபடியும் ரெண்டாவது பிள்ளைக்காவது நமக்கு என்ன இருக்காது, அந்த பலவீனம் இருக்காதுன்னு பார்த்தா அது மாதிரி இல்லை, அதை விட 2 மடங்கு இப்போ கூடுது. அவனுக்கு எவ்வளோ நான் பலவீனப்பட்டிருந்தனோ அதை விட அதிகமாக பலவீனம். அப்போயாவது மருத்துவர்கள் ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த டைமெல்லாம் நான் போய் அட்மிட் ஆகும்போது எங்கள் டாக்டர்ஸ்க்கே ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறது, இந்த அம்மா அவன் எப்படி ஹாஸ்பிட்டலேருந்து கிளப்புறதுன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்ன பண்ண, ஒன்று சரி பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு பிரச்சனை, ஒன்று சரி பண்ணுவாங்க, இப்படியே அடுத்தடுத்த பலவீனம். கொஞ்சம் கத்துற எனக்கு பலன் கொடுத்தோன்னா நான் மறுபடியும் அன்றைக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்போயும் நான் சொல்ல டெலிவரி வரை ஓடுவேன். அவன் என்ன பிரச்சனைகளுக்கும், அவன் எப்போ என்னை வந்து ரொம்ப பலவீனப்படுத்துறானோ அப்போ எனக்கு இன்னும் வைராக்கியம் வரும். அல்லேலூயா. அவன் எப்போ, நான் எப்பவுமே அப்படி தான், எப்போ வந்து என்னை பிசாசு ஜெபிக்க முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே படுப்போம், அப்படி படுத்துரு படுத்துரு, நீ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லுவான்ல, அப்போ எனக்கு தெரிஞ்சோம் இது பிசாசு தான். எப்போ நான் புரிஞ்சுக்குவேன், அப்படி புரிஞ்ச உடனே நான் பண்ணுவேன்னா, நான் அப்படியே எழுந்து உட்காந்து கட்டுலையாகி உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன தெரியுமா, எதிர்த்து நிற்கிறதுனா என்ன சொல்லுங்க, அவன் எதை செய்யாதுன்னு சொல்கிறானோ அதை செய்யறது, அவன் எதை செய்யறானோ அதை செய்யாமல் இருக்கிறது, அதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. அப்போ தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன, புடவையை தூக்கி மடிச்சு கட்டி ஏசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதா? பிசாசை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி, அவன் என்ன சொல்கிறான், நீ படுத்து தூங்கு, நீ நிறைய வேலை செஞ்சிட்டேன்னு சொன்னான்ல, நீங்கள் என்ன பண்ணும் தெரியுமா, அவன் கொஞ்சம் போய் படுத்துருங்க, ஒரு அரை மணி நேரம் சும்மா படுத்து கொடு, அதுக்கப்புறம் எழுந்து சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுங்க, சூத்திரம் பண்ண ஆரம்பிங்க, கைகளை உயர்த்தி, நான் சொல்கிற பெரிய பலன், உங்கள் ரெண்டு கையும் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அந்த வசனம் சொல்லுகிறபடி புலம்பல்ல இருக்கிற கரங்களை, உன் இருதயத்தை உயர்த்துவது போல உங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போகுது, உங்கள் குடும்பத்தை கரை சேர்த்த போகுது. எவ்வளவு இருளுக்குள்ளே நீங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி கர்த்தர் உங்களை விளக்க ஏற்றி அனுப்ப போகிறார். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போதே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள், அல்லேலூயா, இன்றைக்கி இந்த ஜபத்தை முடிச்சுட்டு போகும்போது எனக்கு தெரியும் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இந்த கடைசி ஜபத்தில்.
நான் நம்புறேன் இயேசுவின் நாமத்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா செய்ய போறார். இப்ப ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்ற போறார். இப்ப ஒரு அக்கினி நம்மளுக்குள்ள பற்ற வைக்க போறார். இப்ப ஒரு புது எண்ணெயை இடிச்சு பிழிஞ்ச, இவ்வளவு நாள் உங்களை பிசாசு இடிச்சு பிழிஞ்சான். அவன் நினைச்சான் இடிச்சு பிழிஞ்சு உங்களை முடிச்சிடலான்னு, ஆனா அவனுக்கு தெரியாது இந்த இடிச்சு பிழியறதுனால தான் உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் வெளியே வந்துச்சுன்னு. சத்துரு எதை நமக்கு பாதகமாய் செய்யறானோ அதையே ஆயுதமா கர்த்தர் நமக்கு மாற்றுவார். நம்புறீங்களா? பிசாசு ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனையின் வழியாக உங்களை மடங்கடிக்க நினைச்சா, அதே பிரச்சனையின் வழியாக உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா! இன்னைக்கு கர்த்தர் உங்க விளக்கை ஏற்ற போகிறார். நீங்க ஆயத்தமாகணும். எதுக்கு தெரியுமா? உலகத்துல எவ்வளவோ வந்துகிட்டே இருக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ஜெபிப்பீங்க, அதை கர்த்தர் செஞ்சிருவாரு. திருப்பி நாளைக்கு இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு ஜெபக்குறிப்பு வரும். ஆனா இப்படியே ரொட்டேஷன்ல நீங்க ஜெபிச்சுட்டே இதுக்காகவே ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்காம ஆண்டு வரும்போது நம்ம போகணுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் வரும்போது? ஏன்னா அவர் அது சீக்கிரத்தில் வருகிறார். அவர் அது சீக்கிரத்தில் வருகிறார். தாமதிக்கிறார் என்பதனால நம்ம ஓகே அவர் லேட்டா வராரு அப்படின்றதுனால நம்ம உலகத்தையே யோசிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை நம்புறீங்களா? இம்மைக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தருவார், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா! ரெண்டையும் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு என்ன தெரியுமா நாள்? இருளுக்கு ஒரு முடிவு. ஆமென். மங்கி எரிகிற திரிகள் எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா மாறப்போகுது? பிரகாசிக்கிற வெளிச்சமா. நீங்க எப்படி தெரியுமா மாற போறீங்க? மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல. ஹல்லேலூயா! உங்களை கர்த்தர் ஒரு வெளிச்சம், ஒரு மனுஷிக்குள்ள இருந்தா அந்த வெளிச்சம் மலை மேல இருக்கும், உயர்வுகள் இருக்கும். பாத்திருக்கீங்களா கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 5 அதிகாரத்துல விளக்கு, ஒரு விளக்கு எரிஞ்சா அந்த விளக்கு விளக்கு தண்டின் மேல இருக்கும். அது கட்டிலின் கீழே இருக்க முடியாது, அதை கட்டிலின் கீழே வைக்க முடியாது. உங்களை மறைக்க உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தா அந்த வெளிச்சத்தை கட்டில் போட்டோ மூடி போட்டோ இந்த உலகத்தின் எந்த கிரியைகளாலும் மறைக்க முடியாது. உங்க ஸ்தானம் என்ன தெரியுமா? விளக்கு தண்டு. உங்க ஸ்தானம் என்ன தெரியுமா? மலை மேல் இருக்கிறது. அல்லேலூயா! உங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்தா போதும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வெளிச்சம் உங்க குடும்பத்தின் சகல இருளையும், தலைமுறை தலைமுறையா ஒரு இருள் உங்களை உங்க குடும்பத்தை பின்தொடருது, தலைமுறை தலைமுறையா ஒரு வியாதி உங்க குடும்பத்தை பின்தொடருது, தலைமுறை தலைமுறையா தரித்திரம் உங்க குடும்பத்தை பின்தொடருது. குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் எப்பொழுதுமே, சில குடும்பத்தில் பாத்தீங்களா தொடர்ச்சியா ஆண்கள் டார்கெட் பண்ணப்படுவாங்க. ஆமா தானே? இந்த குடும்பத்தில் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும், இந்த குடும்பத்தில் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த தலைமுறையில ஒரு உயர் பதவிக்கு போன ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க. இப்படி தலைமுறைகளை தாண்டி இருளின் ஆதிக்கங்கள், எகிப்தின் கிரியைகள், அமலேக்கின் வல்லமைகள் வந்து கொண்டிருக்கோம். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு கர்த்தர் வைக்க பற்றி எரிய வைக்கிற இந்த அக்கினி அதை எல்லாம் விழுங்க போகுது. நம்புறீங்களா? எனக்குள்ள ஒரு அக்கினி இன்னைக்கு எரிய போகுது. இந்த அக்கினி விழுங்க போகுது. அல்லேலூயா! பரலோகத்தின் அக்கினியினுடைய, இந்த உலகத்தின் அக்கினி தான் தண்ணி ஊற்றினா அணையும், ஆனா பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினி தண்ணீரை நக்கி போடும். அல்லேலூயா! ஆமதானே? ஆமதானே? எலியாவின் மூலமாய் கர்த்தர் வானத்திலிருந்து இறக்கின அக்கினிய தண்ணீர் ஒண்ணுமே செய்யலை, அக்கினி தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய இருள் எலியா வாழ்ந்த காலம் இருளின் காலம். ஆமதானே? எஸ். மோசே பிறந்த காலம் இருளின் காலம், இயேசு பிறந்த காலம் இருள்களின் காலம், ஒரு இருளை போல இருந்த காலம் தான். ஆனா அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு விளக்க, பெண்களாகிய ஒவ்வொரு விளக்கை ஏற்றி வைத்துட்டே இருந்தார். அவர் அந்த விளக்கை ஓரத்தில் வைக்க வைக்கதான் அந்த சின்ன சின்ன விளக்கின் வழியாக பெரிய பெரிய ராஜாக்களும் பெரிய பெரிய இரட்சகர்களும் இயேசுவும் பிறந்தார். அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வார்த்தை, பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்யணும்னா ஒரு ஸ்திரீ தன்னை விட்டு கொடுக்கணும், ஒரு ஸ்திரீ தன்னை விட்டு கொடுக்கணும். நீங்க இன்னைக்கு யோசபாத்த போல இன்னைக்கு நீங்க செய்ய போகிற அந்த சின்ன சின்ன ஜபங்களும் கிரியைகளும் ஆராதனைகளும் உங்கள் ஆயத்தங்களும் கர்த்தருடைய பெரிய பெரிய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. நம்புறீங்களா? சொல்லுங்க, கையை எப்படி அசைச்சு சொல்லுங்க, நான் இனி மங்கி எரிகிற திரி இல்லை, நான் இனி மங்கி எரிகிற திரி அல்ல, அல்ல. அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்கிறது இல்லை. இதுவரைக்கும் ஜபிக்க முடியலன்னு யாராவது இங்கே வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஜபத்தை முடிச்சுட்டு போய் இதுக்கப்புறம் உங்கள் ஜபத்தை யாராலும் நிறுத்த முடியாது. இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை எழுப்பி விட போறார், அதிகால நேரத்தில் கர்த்தர் உங்களை எழுப்பி விட போறார். கர்த்தர் உங்க கண்களில் ஒரு பெரிய 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 அரிசனங்களை காண்பிக்க போகிறார். உங்க வலது கையை நீங்க உயர்த்தி ஜெபிக்கும் போதே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் பிரியறத பார்க்க போறீங்க. உங்க காலை எடுத்து வைக்கும் பொழுதே பெரிய யோர்தான்கள் பின்னிட்டு திரும்புறத பார்க்க போறீங்க. உங்க வாய் அசையும் பொழுதே எரிகோக்கள் கீழே விழுறத பார்க்க போறீங்க.